இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் என்கின்ற மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவங்குவோம். நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்று கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் நம்மை இந்த பூமிக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். நம்முடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வெளிச்சம் என்னவென்றால், நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்கிரியைகளும் கிறிஸ்துவுக்குள் அவை வெளிச்சமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வெளிச்சத்தின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. சூரியனின் வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் அதிகரித்து கொண்டே வருகிறது போல, கிறிஸ்துவுக்குள் நாம் நம்முடைய இருதயங்களில் பெற்றிருக்கிற வெளிச்சமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் அது அதிகரித்து கொண்டே வர வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று ஆண்டவர் நமக்கு கூறியிருக்கிறார். நம்முடைய வெளிச்சமாகிய நற்கிரியைகள் மனிதர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கப்படும் பொழுது அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் மாறுகிறார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது. உலக மக்கள் நம்முடைய நற்கிரியைகளை பார்த்து தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. எனவே நம்முடைய நற்கிரியைகளின் அளவு ஒவ்வொரு நாளும் அதிகரிக்க வேண்டும். சூரியன் நடுப்பகல் வரைக்கும் அதனுடைய பிரகாசத்தை அதிகரித்து கொண்டே இருக்கிறது போல, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நற்கிரியைகளை அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறதை காண முடிகிறது. நம்முடைய நற்கிரியைகள் அதிகரிக்க துவங்கினால் மலையில் இருக்கிற பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ, அதே போல ஆண்டவர் நம்மை உயரமான ஸ்தானத்தில் வைத்து நம்மை உயர்த்தி நம்மை கனப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதராய் நாம் இருப்போம். நம்முடைய எதிர்காலமும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.